கடிப்பமா வரும். அத பொறுமையோட பொருதி சன்னமா இழுக்கிற வரைக்கும் பொறுமை. கடலிலும் பெரிது, அடுத்தவனை ஏமாத்தாதே, நீ ஏமாறாதே. காந்திய சுட்டது யாரு? கோட்டை. அந்த கட்சி தான் இவங்க. இவங்களை உற்பத்தி பண்ணது செயலலிதா. எதுக்கு தாமர சின்னம்னு ஒண்ணு எங்க இருந்து வந்துச்சு? என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிரதமர் உட்கார்ந்துடலாம். ஒருத்தன் அப்பாத்தன் உட்காவா உட்கார்ந்துட்டாரு. உட்காந்து என்ன பண்ண ஐயா? செயலலிதா அப்படி சாபம், எல்லாரையும் காலில் கும்பிட்டு வந்து காலை எடுத்து பிடி சாபம் நினைச்சு. வயசுக்கும் மரியாதை கொடுக்கணும். கலைஞர் யாராவோ இருக்கட்டும், எனக்கு 93 வயசு. இப்ப எனக்கு நடப்பு 93 முடிய போகுது. அந்த 93 இருந்த கலைஞர் எதையே சொன்னார், அவருக்கு மரியாதை கொஞ்சம் கொடுக்கலாம். கலைஞர் என்னது? மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. எதிர்கட்சியா இருந்தாலும் நல்லது செஞ்சது நினைப்போம். இந்த புதுக்கோட்டை நீங்க சின்ன யாரால ஆச்சு? கலைஞர்னால போயிருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு MP தான் இருக்கு. நம்ம 10 MP எவங்களை கைக்குள்ள போட்டு வந்துட்டா தமிழ்நாடையும் புடிச்சுக்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன், தமிழிசை சவுந்தரராஜன் அவரை பார்க்கல. எனக்கு நெருப்பாச்சு கொடுக்கலாம் வரும். பேரை பாரு, தமிழிசை சவுந்தரராஜன். ஏமா விளக்க பாட்டு கட்டைக்கு பட்டுக்குங்கம்மா. படிச்சிருக்கீங்களா நீங்க? படிச்சிருக்கீங்களா? 1939 8வது முடிச்சேன். கோட்டையூர் பிறந்தது. பார்த்தா அழகப்பா மக உமையா நான் எல்லாம் ஒரே கிளாஸ்மேட். 1926 பிறந்தேன். ஏப்ரல் 14 இன்னைக்கு 93. சரி, நீங்க அரசியலுக்கு யார் வருவா அடுத்த CM? அடுத்த CM ஸ்டாலின் வந்துருவாரா? பொறுத்திருந்து பாப்போம். எல்லாரும் இப்ப ஒண்ணு சேரத்தான் போறாங்க. கமலஹாசன் வேற நின்னு காங்கிரசுக்கு ஆதரவு விஜயகாந்த் வரலாம். விஜயகாந்தா அவன் பிரேமலதா வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு